ஹாய், வெல்கம் டு கீதானந்தம் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி திருச்சி சைட்டில் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த வீடு பேஸ்மெண்ட் லெவலில் லிண்டர் லெவலில் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம என்ன மாதிரி பிளான்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைனல் ஸ்டேஜில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் நம்ம பில்டிங்கோட எலிவேஷன். ஸோ இந்த எலிவேஷனில் ஒயிட் கலர், கிரே அண்ட் ப்ரௌன் கலர், இந்த மூணு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட லெஃப்ட் சைடு உள்ள வால் பார்த்தீங்கன்னா, வால் அரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு 9 inches பார்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் உள் சைடு வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன், மேலே கைப்பிடி சொல்லேருந்து கீழே வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்டருக்கு பக்கத்துலேயே நம்ம டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அந்த டைல்ஸுக்கு மேலே ரவுண்ட் ஷேஃபில் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருப்போம். ஸோ அது நைட் டைமில் மேலேயும் கீழேயும் ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பகலில் எடுத்ததுனால தெரியாது, நான் நைட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்பவே அழகாகவே வந்துருக்கும். பில்டிங்கோட ரைட் சைடில் நம்ம எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேலே டெரஸில். அப்புறம் கீழே அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் மூணு ஃப்ளவர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் கீழே வர சன்சைட்லையுமே மூணு ஸ்பாட் லைட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பில்டிங்க்கு எலிவேஷன் தான் அந்த வீட்டுக்கு உண்டான அழகை எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பில்டிங்க்கு இந்த எலிவேஷன் ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்குது, ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. இந்த வீடியோவோட எண்டில் இந்த பில்டிங் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கட்டியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம், ஸோ டோட்டலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அதை PDF-ஆக டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். நைட் டைமில் இந்த பில்டிங்கோட எலிவேஷன் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைல்ஸோட சென்டரில் லைட்டு ப்ரொவைட் பண்ணதுனால அது மேலே கீழே ஃப்ளாஷ் அடிக்குது வார்ம் ஒயிட் கலரில். ஸோ அது நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து போர்டிகோ, இதோட சைஸ் வந்து 10x16 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த போர்டிகோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கிப் டைல்ஸு, அதாவது தண்ணி ஊற்றினாலும் நம்ம கார் நிப்பாட்டும் போதோ நமக்கு வலிக்கி விடாமல் இருக்கும். ஸோ அந்த டைல்ஸ் 1x1 சைஸில் நம்ம அந்த டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட லெஃப்ட் சைடில் தான் நம்ம மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸ் கீழே தான் செப்டி டேங்க் ப்ரொவைஷனும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் கீழேயுமே நம்ம இடம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அதுலேயும் ஒரு இந்தியன் கிளாசெட்டோட ஒரு பாத்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். போர்டிகோட வால்மே நம்ம ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நேச்சுரல் ஃபினிஷிங்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த பில்டிங்கோட மெயின் டோர். ஸோ இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீ வுட்லேயே பண்ணியிருப்போம். இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே ஃப்ரெஞ்சு விண்டோ மாடலில் இந்த டோரோட அட்டாச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக, ரிச் லுக்காக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டீ வுட்லேயே பண்ணி பாலிஷ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த ரெண்டு ஸ்டெப்புமே கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் கலர் கிரானைட்டு பிளெயினாக இருக்கும். ஸோ இதோட சேர்த்து இந்த டோரு இந்த கிரானைட் லுக்கு பார்க்கும்போது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப கிராண்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு எனக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஹால், கிச்சன் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெட்ரூம், ஸோ இது ஒரு பெட்ரூம் பார்ப்போம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 22x11 சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ லென்த்து வைஸ் பார்க்கும்போது 22 feet ஒரு நல்ல பெரிய சைஸ் ஹாலாக தான் நமக்கு நேரில் பார்க்கும்போது இருக்கும். ஸோ அதனால தான் இதில் 6x6 ஒரு பெரிய சைஸ் விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஏர் சர்க்குலேஷன் அப்புறம் வென்டிலேஷனுக்காக. ஸோ இந்த பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் அந்த ஹாலு, இந்த பெட்ரூமு, இந்த கிச்சன், ஸோ இதுக்கு எல்லாமே ஃப்ளோரிங் எல்லாமே 2x2 வெர்டிஃபை டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே 2x2 சைஸ் தான். ஹால்லையே 4x4ங்கிற சைஸில் நம்ம பூஜை ரூமும் பண்ணியிருப்போம் ஒரு ஸ்மால் ஏரியாவில். ஹாலோட அந்த கார்னரில் தான் நம்ம டைனிங் உண்டான ஸ்பேஸும் நம்ம பிளானில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்னரில் ஒரு வாஷ் பேசன் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x7.5ங்கிற சைஸில் இருக்கும். இந்த கிச்சன்லையுமே ஆல்மோஸ்ட் எல்லா வால்மே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கிச்சன் மேடை அரௌண்ட் ஃபுல்லாக கிரானைட் ஒர்க்கு, ஸோ பிளைன் கலர் பிளாக்காக ஃபுல்லாக கிரானைட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அது போக ஷெல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை கீழேயுமே சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஓப்பன், சிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஓப்பன், அப்புறம் கீழே எதுவும் பவுல்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு கடப்பாக்கல்லே நம்ம ஷெல்ஃப் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் மேலே வெறும் ஷட்ரு ஒர்க், அதாவது வெறும் டோர் மட்டும் பிளைவுட்டில் போட்டிங்கன்னா, ஸோ இதுவே மாடல் கிச்சன் மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக பிளைவுட்டுக்கு செலவு பண்ணாமல் ஸோ நம்ம இந்த மாதிரி சிவில் கிச்சன்லே பண்ணிவிட்டு வெறும் டோர் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணோம்னா அதோடய லைஃப்பும் ரொம்ப நாள் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஹாலில் ரெண்டு வால் வந்து லைட் கலர், ரெண்டு வால் வந்து டார்க் கலர், ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது இந்த வியூவிலேருந்து ஹாலை பார்க்கும்போது அந்த டார்க் கலரோட சேர்த்து ஹாலோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11ங்கிற சைஸில் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம்லேயே நம்ம பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால் வந்து டார்க் கலர், மற்ற சைடு ஃபுல்லாக லைட் கலர், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இந்த வீடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்சர் ஒர்க்கு போகாமல் நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக தான் ஆகும், இருக்கும் அதே சமயம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, கடப்பாக்கல்ல செல்ஃப் மூவ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதில் இருக்க பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் தான், வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூம் வால் அரௌண்ட் ஃபுல்லாக ஒரு 7 feet ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, ஹீட்டருக்கு உண்டான கனெக்ஷன், ஷவர் கனெக்ஷன், அந்த கிளாசெட்டுக்கு உண்டான ஹெல்த் ஃபாசெட்டு, ஸோ கம்ப்ளீட் ஃபிட்டிங்ஸ், ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாத்ரூம் டோர் மட்டும் பிவிசி டோரில் பண்ணி கொடுப்போம். இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ ரெண்டு பெட்ரூமே நம்ம மெம்பர் அண்ட் டோர் தான் நம்ம பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10ங்கிற சைஸில் இருக்கும். ஸோ இதுலேயும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம ஒரு சைடு ப்ளூ கலர் டார்க்கு, மற்ற 3 sides ப்ளூ கலர் லைட்டு, இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் இருக்கும், வெஸ்டர்ன் டைப்பில். ஸோ ஒரே ஒரு காமன் பாத்ரூம் தான் அந்த ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள பாத்ரூம் தான், மீதி ரெண்டுமே அட்டாச்சு டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஷெல்ஃபு கடப்பாக்கல்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு ரூமுக்கு வந்துட்டும் ஏசி ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாத்ரூமும் அதே மாதிரி தான், வால் அரவுண்டு ஃபுல்லாக 7 feet வரைக்குமே நாங்கள் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் கிளாசெட்டுக்கு உண்டான ஃபிட்டிங்ஸு, ப்ளம்பிங்க்கு உண்டான டேப்ஸ் எல்லாம் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருவோம். ஹீட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் மட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் இந்த பில்டிங்கோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மாதிரி பில்டிங் பண்ணணுன்னா, வீடு கட்டணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.